ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு காம் ஃபேண்டசி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் ஸ்டார் கேர்ள் சீசன் ஒன்னோட தேர்ட் எபிசோட். இதுக்கு முன்ன எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் எய்டர்ஸ் அகோன்னு காட்டுறாங்க. ஜார்டன் ரொம்ப சோகமாக இருக்காரு. ஜார்டனும் அவரோட பையன் கேமரானும் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமில் ஜார்டனோட ஒய்ஃப் கிறிஸ்டின் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஜார்டனோட பேரண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. ஜார்டன் கிறிஸ்டின் கிட்ட உன்னை இப்படி பண்ண யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிறிஸ்டின், அதெல்லாம் வேணாம், நீங்கள் ப்ராஜெக்ட் நியூ அமெரிக்காவை எப்படியாச்சும் செயல்படுத்தணும், அதுதான் நம்ம குழந்தைக்கும் மிச்ச எல்லா குழந்தைக்குமே சேஃப், இதை யாரை தடுத்தாலும் அவங்கள அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. ஜார்டன் வீட்டை விட்டு கார்டனுக்கு வந்து ரொம்ப கோவத்தில் கத்துறாரு. அப்போ அவங்க அந்த இடமே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுது. இதை கொஞ்சம் தூரத்துல இருந்து ஜார்டனோட பையன் கேமரன் பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ப்ரெசன்ட் டேவை காட்டுறாங்க. கோட்னி ஸ்டார்கர்ல் ட்ரெஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்புறா. பேட் 6:30 ஃபேமிலி டின்னர் இருக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. கோட்னி பேட் கிட்ட, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை, ப்ளூ வேலியில் இருக்க மற்ற ஐஎஸ்ஐ மெம்பர்ஸை தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பேட், சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, மற்ற நார்மல் டீனேஜர்ஸ் மாதிரி இனியும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கோட்னி சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா. பிரெயின்வேவ்க்கு சுயநினைவு வந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஹென்ரி கிங் ஜூனியர் சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே டேபிள் மேலே இருந்த காஃபி கப் மூவ் ஆகுது. அவன் எழுந்து பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஜார்டன் நின்று பிரெயின்வேவ் பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. வில்லியம் ஜாரிக்கு ஜார்டன் கால் பண்ணுறாரு, ஆனால் அவர் எடுக்கலை. வில்லியம் ஜாரிக்கோட பையன் ஜோயி ஜாரிக் ஸ்கூலில் ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ண போகிறான். அதை அவங்க அப்பா கிட்ட பண்ணி காட்டுறான். வில்லியம் ஜாரிக் ட்ரிக்குக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூலில் ஜோயி ஜாரிக் கோட்னி கிட்ட பேசுகிறான். என் பேர் ஜோயி ஜாரிக், ஜாரிக் த கிரேட்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை கோட்னிக்கு செஞ்சு காட்டுறான். ஆனால் அவன் தப்பான கார்டை பிக் பண்ணுறான். கோட்னி கிட்ட, இதுதானே நீ எடுத்த கார்டுன்னு கேட்குறான். அந்த இடத்துல நிறைய பேர் இருந்ததால் அவனுக்கு சேமாக இருக்கக்கூடாதுன்னு கோட்னியும், ஆமாம் இதுதான் நான் பிக் பண்ண கார்டு அப்படின்னு சொல்லிடுறா. இதை பின்னாடி இருந்து ஒரு பையன் பார்க்குறான். அதுக்கப்புறம் யொலாண்டோன்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட லாக்கரில் யாரோ கெட்ட வார்த்தையில் எழுதியிருக்காங்க. இதை பார்த்த கோட்னி, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. ஆனால் யொலாண்டா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் பேட் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிரெயின்வேவை பார்க்க போகிறாரு. அங்கே இருக்கவங்கக்கிட்ட, நான் இவரோட பழைய ஃப்ரெண்ட், இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லேப் கோட் போட்டு சுயநினைவு இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட், அப்போ பிரெயின்வேவோட ஷூட்டை கழட்டிட்டு யாரோ அவருக்கு பிளாக் கோட் போட்டு விட்டுருக்காங்க, ஸோ இங்கே இன்னும் நிறைய ஐஎஸ்ஐ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் வில்லியம் ஜாரிக் வீட்டுக்கு வராரு. அப்போ அவங்க ஜார்டன் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரெயின்வேவ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வில்லியம் ஜாரிக், பிரெயின்வேவோட பையனை காஸ்மிக் ஸ்டஃப் வச்சு யாரோ அட்டாக் பண்ணாங்க, அது தெரிஞ்சு அவர் தேடி போனார், அது ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் சுயநினைவு இல்லாமல் இருந்தார், நான் அவரோட காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜார்டன் ஜாரிக் கிட்ட, நான் இல்லாதப்போ நீ தான் ஐஏசியோட ஹெட்டாக இந்த ப்ராப்ளமாக பார்த்துருக்கணும், நீ ஓ மாஸ்டர்கிட்ட இருந்து முழு வித்தையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை கொன்னுட்ட, உன்னோட வேண்டால பெரிய விஷயங்கள்லாம் செய்ய முடியுது, ஆனால் நீ ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய மாட்டேங்கிற, நான் என்னோட ஒய்ஃப் கிறிஸ்டின் சாவுக்கு காரணமான எல்லாரையுமே கொன்னுட்டேன், அவரை டாக்ஸினில் எக்ஸ்போஸ் பண்ண எல்லாரையும் நான் அழிச்சிட்டேன், எனக்கும் ஃபேமிலி முக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வில்லியம் ஜாரிக், எனக்கு என் ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜார்டன், சரி இனிமே இந்த பொண்ணு பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் பேட் ரோபோட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கால் வருது, மை கிளாஸ் ரூமில் வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. அவர் மைக்கை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஜார்டனை காட்டுறாங்க. இவர் தான் இந்த அமெரிக்கன் ட்ரீம் கம்பெனியோட எம்டி. மீட்டிங்கில் ப்ளூ வேலியை குழந்தைங்களுக்கு சேஃபான பிளேஸாக மாற்றணும்னு ஃபண்ட் ரைசஸ்க்காக எம்ப்ளாயிஸ் கிட்ட ஐடியா கேட்டுட்ருக்காரு. அதுக்கு பார்பரா அங்கே இருக்க தியேட்டரை ரீபில்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஜார்டனும் இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூலில் யொலாண்டோவை சிண்டி மிரட்டிகிட்டு இருக்கா. அவள் லாக்கரில் இருந்த கெட்ட வார்த்தைக்கு மேலே யாரோ டிராயிங் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ கோட்னி, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்கிறா. ஆனால் கோட்னியை யாருமே கண்டுக்கல. யொலாண்டோ கோட்னியை, நீ இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கிளாஸ் ரூமில் கோட்னிக்கு முன்னாடி பெஞ்சில் ஒரு பையன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். கோட்னி அவன்கிட்ட, நீ தான் அந்த லாக்கரில் வரைஞ்சியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் கேமரன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான்.
அதுக்கப்புறம் பார்பரா ஆஃபீஸ் ரூம்க்கு ஜார்டன் வராரு. அவங்க டேபிள் மேல இருக்கிற ஃபேமிலி போட்டோவை பாக்குறாரு. ஈவினிங் 6:30 மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பார்பரா 6:30 எனக்கு ஃபேமிலி டின்னர் இருக்கு, ஸோ நான் நெக்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்டனும் ஓகே யூ ஹாவ் அ லவ்லி ஃபேமிலின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கோட்னி ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போறா. அப்போ பார்க்ல ஸ்டார் ஷேப்ல ஐஸ் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு பேட் கிட்ட போய் சொல்றா நம்ம உடனே அங்க போகணும் அப்படின்னு கேக்குறா. பேட் இது ஒரு டிராப்பா கூட இருக்கலாம், வேணா அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோட்னி நீங்க வந்தாலும் வரலனாலும் காஸ்மிக் ஸ்டாப் எடுத்துட்டு நான் போக தான் போனேன் அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல மைக் ஸ்நாக்ஸ் தேடி அங்க வரா. நான் ஏதாச்சும் இன்டரப்ட் பண்ணிட்டனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பேட் அதெல்லாம் இல்ல, கோட்னிக்கு குக்கிங் டிப் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு காசு கொடுத்து வெளியில போய் ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பேட்டும் கோட்னியும் அந்த பார்க்குக்கு போறாங்க. அங்க அந்த ஸ்டாரை காணோம். அந்த டைம்ல ஐசக்கல் ஸ்ட்ரைப் ரோபோட்டை ஃபீஸ் பண்றாரு. அந்த டைம்ல பார்பரா ஃபேமிலி டின்னருக்கு வீட்டுக்கு வந்தாங்க, அங்க யாருமே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல கோட்னி காட்டுக்குள்ள ஐசக்கில் தேடி போறா. ஐசக்கில் இவளை அட்டாக் பண்ணி காஸ்மிக் ஸ்டாஃபை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. ஐசக்கில் கோட்னி கிட்ட வரும்போது ரோபோட்டோட ஹேண்ட் ஐசக்கில் அட்டாக் பண்ணி அவர் ஒரு பிரிட்ஜில் போட்டுட்டு திரும்ப ஸ்ட்ரைப்போட ஹேண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்குது. பிரிட்ஜில் ப்ளூ வேலியோட ஸ்கூல் பஸ் வருது. ஐசக்கில் பிரிட்ஜை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. இதனால பஸ் கண்ட்ரோல் இழந்து பிரிட்ஜ்லேருந்து கீழே விழுற மாதிரி நிற்குது. அப்போ ஸ்ட்ரைப் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. ஜோயி ஸ்ட்ரைப்பை பார்க்குறான். ஸோ கோட்னி ஸ்டாஃப்லேருந்து ஒரு பெரிய க்ளோ பண்ணுறா. இதனால பசங்க எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் ஸ்ட்ரைப் பஸ்ஸை காப்பாற்றிடுறாரு. பஸ்ஸை விட்டு எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ ஐசக்கில் ஜோயியோட ஒரு கார்டை ப்ளோ பண்றாரு. அது ரோட்க்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுது. அதே சமயத்துல அங்க ஒரு கார் வருது, அதோட டயரையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. ஜோயி அந்த காரை எடுக்க போகும்போது அந்த கார் கண்ட்ரோல் இல்லாம அவனை இடிச்சிடுது. அவன் இறந்து போயிடுறான். வில்லியம் சாரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவரும் அவர் ஒய்ஃபும் அழுகுறாங்க. வில்லியம் சாரி கோவமா போய் வேண்ட எடுக்கிறாரு. அடுத்த சீன்ல கோட்னி ஒர்க் ஷாப்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜோயி ரொம்ப நல்ல பையன், ஸ்கூல்லேயே அவன் மட்டும்தான் என்கிட்ட நல்லா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்றா. பேட் என் கூட வா, உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்ஏட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஜேஎஸ்ஏ மெம்பர்ஸோட போட்டோஸ் பவர் டூல்ஸ் எல்லாமே இருக்கு. பேட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வைல்ட் கேட்டை காட்டுறாரு. இவரோட ஒரிஜினல் பேரு 10 கிராண்ட். இவர் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு காட்டிட்டு ஹவர்மேன், ஃபிளாஷ், டாக்டர் ஃபேட் எல்லாரையும் காட்டுறாரு. அங்க ஒரு அவுல் இருக்கு. இது டாக்டர் மிட்நைட்டோட அவுல். அவர் எப்போ வந்தாலும் அவர் கையில வந்து உட்காந்துக்கும். டாக்டர் மிட்நைட் இறந்து போனது இதுக்கு தெரியாது. அவர் வருவாருன்னு இது காத்துட்டு இருக்கு. ஆனா யாரும் வரப்போறது இல்ல, எல்லாரையும் ஐஎஸ்ஏ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோட்னி ஸ்டார்மேனுக்கு பதில் ஸ்டார் கேர்ள் வந்த மாதிரி நியூ ஹவர்மேன்லாம் வரலாம்ல அப்படின்னு கேக்குறா. பேட் இவங்க எல்லாருமே உலகத்திலேயே பெஸ்டானவங்க, இவங்களையே ஐஎஸ்ஏ கொண்டுட்டாங்க, இன்னைக்கும் ஒரு பையன் செத்துருக்கான், அதனால இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கோட்னி இன்னைக்கு ஒரு பையன் செத்துருக்கான், அதனால நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஆனால் பேட் நான் சொல்றத கேளு, இதுக்கப்புறம் நோ ஸ்டார் கேர்ள் நோ ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வில்லியம் சாரிக் ஜோர்டனோட வீட்டுக்கு போய் ஏன் என்னோட பையனை கொன்ன அப்படின்னு ஜோர்டனை அட்டாக் பண்ண போறாரு. ஜோர்டன் பேசிட்டே சாரிக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொன்னுடுறாரு. அவங்க பேரண்ட்ஸ் அதை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. ஜாரிக்கோட வீட்டில் ஜாரிக்கோட ஒய்ஃப் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ரேடியோவில் கவுன்சில்மேன் வில்லியம் சாரிக் அவங்க பையன் இறந்த செய்தியை கேட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. த அமெரிக்கன் ட்ரீம் கம்பெனி அவங்க புதுசாக கட்ட போகிற தியேட்டருக்கு ஜோயி ஜாரிக்னு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்பரா மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கோட்னி ஜேஎஸ்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் வைல்ட் கேட்டோட ஹெல்மெட், ஹவர்மேனோட கிளாஸ், கிரீன் லேண்டனோட லேண்டன், டாக்டர் மிட்நைட்டோட கிளாஸ், தண்டர் பால்ட்டோட பென் எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. அவளோட காஸ்மிக் ஸ்டாஃப் கிட்ட நம்ம புது ஆளுங்களை ரெக்குரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இதோட ஸ்டார்கள் சீசன் ஒன்னோட 3rd எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் சீரீஸ் எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.